Hi viewers, naan unga Muhammad Shakkeel. Welcome to Shakkeel speaking. In the video la nama enna paakka porom nu paathinga nariya perukku laptop la vandu romba kashtama irukku adhu enna adhu vandu paathinga bluetooth vandu connect panna connect aavadhu ana adhu mattum illama bluetooth icon irukku paathinga adhu vandu nammude desktop la vandu kaamikave kaamikada. In the video la namba andha bluetooth icon eppadi desktop la add pandrathu எப்படி நம்மளுக்கு வேணும்னா எப்படி அதை ரிமூவ் பண்றது ரெண்டையுமே இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷக்கீல் ஸ்பீக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய லேப்டாப்போடைய டெஸ்க்டாப் வந்து ஓபன் பண்ணியாச்சு. இங்க கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும் நினைக்கிறேன், என்னதுலயே இந்த ப்ளூடூத் ஐக்கான் வந்து இல்ல. உங்களுக்கு வந்து நான் இந்த வீடியோல எப்படி இந்த ப்ளூடூத் ஐக்கான் வந்து வர வைக்கணும்னு சொல்லி தர போறேன். அந்த ப்ளூடூத் நல்லா பார்த்துக்கோங்க, ப்ளூடூத் ஐக்கான் வந்து என்கிட்ட இல்லை. நீங்கள் என்ன பண்ணும்னா கீழே இந்த 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 பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, மெனு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இந்த ஆப்ஷன்ஸில் நீங்கள் டிவைஸ் அண்ட் பிரிண்டர் அந்த ஆப்ஷன், அதாவது 1 2 3 4 5 6 7 8 ஆப்ஷனில் போய் கிளிக் பண்ணணும். 8 ஆப்ஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லோட் ஆகிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்தோடனே நீங்கள் இது இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நேம் கொடுத்து வச்சுருக்கோம். இப்படின்னு இதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா லோட் ஆகிட்டு இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கே தெரியும். ப்ரௌஸ் ஃபைல்ஸ், நெட்ஒர்க் செட்டிங்ஸ், சவுண்ட் செட்டிங்ஸ், ப்ளூடூத் செட்டிங்ஸ், மவுஸ் செட்டிங்ஸ், கீபோர்ட் செட்டிங்ஸ், ரீஜன் அண்ட் லாங்குவேஜ், டிஸ்பிளே செட்டிங்ஸ், சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ், டிவைஸ் இன்ஸ்டாலேஷன் செட்டிங்ஸ், பவர் ஆப்ஷன்ஸ், விண்டோஸ் அப்டேட், ட்ரபுள் ஷூட், கிரியேட் ஷார்ட்கட் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் நம்ம நம்மளுக்கு எந்த ஆப்ஷன்ஸ் வேணுனாலும் நம்ம போய் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு தேவையானது வந்து ப்ளூடூத் தானே, நம்ம அதை ப்ளூடூத்தை வந்து கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி வந்து வந்துடும் ஆப்ஷன்ஸில். ஃபர்ஸ்ட் இங்கே வந்து மூணு டயலாக் மூணு பாக்ஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க, எல்லாமே டிக்கில் இருக்குது. ஹலோ ப்ளூடூத் டிவைஸ் டு ஃபைண்ட் திஸ் கம்ப்யூட்டர் அப்படின்னா, மற்ற டிவைஸஸ்ங்களா இந்த இந்த கம்ப்யூட்டரை வந்து ஃபைண்ட் பண்ணோம்னா இந்த இந்த இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருந்திருக்கும், நம்ம வந்து டிக் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிக் வந்து கொடுத்தாச்சு. அடுத்து அலோ ப்ளூடூத் டிவைசஸ் டு கனெக்ட் டு திஸ் கம்ப்யூட்டர் அப்படின்னா, நம்ம ப்ளூடூத் டிவைசஸ் வந்து இந்த இந்த கம்ப்யூட்டருக்கு வந்து கனெக்ட் பண்ணுவான்னு கேட்குது. இதுலேயும் டிக் பண்ணாமல் தான் இருந்திருக்கும், நீங்கள் வேணும்னா டிக் பண்ணிக்கலாம், இல்லாட்டி டிக் பண்ணிக்க வேணாம். அலர்ட் மீ வென் எ நியூ டிவைஸ் வான்ட்ஸ் டு கனெக்ட், ஏதாச்சும் புது டிவைஸ் வந்து உங்களுடைய கம்ப்யூட்டருக்கு வந்து கனெக்ட் அனுப்பிச்சோம்னா கனெக்ட் ஆகிற டைமில் உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வந்து கொடுக்கும் இந்த கம்ப்யூட்டரில், அந்த ஆப்ஷன் நீங்கள் வேணும்னா கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்து கடைசியாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, என்னன்னா ஷோ தி ப்ளூடூத் ஐக்கான் இன் தி நோட்டிஃபிகேஷன் ஏரியா. உங்களுக்கு வந்து தேவை இல்லைனா நீங்கள் இந்த மாதிரியே விட்டுருங்க, தேவைப்பட்டுச்சுன்னா போயிட்டு அப்படின்ட்டு ஒரு டிக் போட்டு விட்ருங்க. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிக் வந்துடும், டிக் கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே வெளியே வந்தீங்கன்னா வந்துடாது. ஓகே போட்டுட்டு ஓகே போட்டிருக்காங்க, ஓகே போட்டுருங்க. இப்போ எல்லாமே வெளியில் வந்துடுங்க, ஃபுல்லாக வெளியில் வந்துடுங்க, ஃபுல்லாக வெளியில் வந்துட்டு ஒரு 2 times ரிஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க கம்ப்யூட்டரை. எஸ்என்3 ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது இங்கே ப்ளூடூத் டிவைஸ் வந்து வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்களா ப்ளூடூத் டிவைஸ் வந்து வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு இந்த ப்ளூடூத் டிவைஸ் வந்து ஏற்கனவே நோட்டிஃபிகேஷன் ஏரியாவில் இருக்குது, ஆனால் நம்மளுக்கு வந்து இது வேணும்னா இங்கே போயிட்டு இப்படி கிளிக் பண்ணி இங்கே ரிமூவ் ஐக்கான் ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், ப்ளூடூத் ஐக்கான் வந்து போயிடுச்சு. அதுதான் கைஸ் வெரி சிம்பிள். கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த ப்ளூடூத் ஐக்கான் வந்து ஆட் பண்ணுறது ரிமூவ் பண்ணுறது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லெட்ஸ் மீட் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. டில் தட் தேங்க்யூ, பை பை, டேக் கேர்.